யாழில் தனிமைப்படுத்தப்பட்ட 3 கிராம சேவகர் பிரிவுகள் விடுவிக்கப்பட்டுள்ளதாக யாழ் மாவட்ட அரசாங்க அதிபர் தெரிவித்துள்ளார். மாவட்ட செயலகத்தில் இன்று ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே மேற்கண்டவாறு தெரிவித்தார். மேலும் அவர் கருத்து வெளியிடுகையில், வணக்கம். யாழ்ப்பாண மாவட்டத்தினுடைய தற்போதைய கொரோனா தொற்று நிலைமை, நேற்று இரவு எங்களுக்கு கிடைத்த PCR பரிசோதனை முடிவுகள் 59 காணப்படுகின்றது. அந்த வகையிலே மொத்தமாக 3508 தற்பொழுதைய நிலையிலே இந்த கொரோனா தொற்று அதிகரித்திருக்கின்றது. இது அக்டோபர் மாதத்துக்கு பிற்பாடான நிலைமையாக காணப்படுகின்றது. அதே நேரத்திலே யாழ்ப்பாண மாவட்டத்திலே 48 இறப்புகள் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றன. மேலும் 2908 குடும்பங்களைச் சேர்ந்த 7778 நபர்கள் தனிமைப்படுத்தலுக்கு உட்படுத்தப்பட்டிருக்கின்றார்கள். தற்பொழுது தனிமைப்படுத்தப்பட்ட கிராமங்களாக உடுவில் பிரதேச பிரிவிலே 2 கிராம பகுதிகள் காணப்படுகின்றன. அதாவது J189, J190 ஆகிய கிராம உத்தியோகத்தர் பிரிவுகளிலே ஒரு சில பகுதிகள் அங்கு தனிமைப்படுத்தப்பட்டிருக்கின்றன. அதே நேரத்திலே நல்லூர் பிரதேச பிரிவிலும் அரசடி பகுதியில் ஒரு பகுதி தனிமைப்படுத்தப்பட்டிருக்கின்றது. ஏற்கனவே இருந்த தெல்லிப்பளை பிரதேச சில பிரிவில் இருந்த 2 கிராம கூறுகளும், அதேபோன்று காரைநகரிலே இருந்த ஒரு கிராம பகுதியும் தற்பொழுது விடுவிக்கப்பட்டிருக்கின்றது. மேலும் இந்த தனிமைப்படுத்தப்பட்டவர்களுக்கு உரிய அந்த கொடுப்பனவுகள் தொடர்ச்சியாக வழங்கப்பட்டு வருகின்றன. அதனை விட 5000 ரூபா வறிய குடும்பங்களுக்கான 5000 ரூபா கொடுப்பனவு தற்பொழுது முதல்கட்டமாக சமூர்த்தி பெறுபவர்கள், அதே போன்று மாற்றுத்திறனாளி கொடுப்பனவு, வயது முறிந்தோர் கொடுப்பனவு மற்றும் சிறுநீரக கொடுப்பனவு பெறுபவர்களுக்கு முதல்கட்டமாக வழங்கப்பட்டு வருகின்றது. அந்த அடிப்படையிலே சுமார் 59,000 மேற்பட்ட குடும்பங்கள் அந்த கொடுப்பனவை யாழ்ப்பாண மாவட்டத்தில் பெற்றிருக்கின்றன. ஏனைய பகுதியினருக்கு நாங்கள் அந்த நிதி கிடைத்ததும் அதனை தொடர்ந்து வழங்குவதற்குரிய ஏற்பாடுகள் இருக்கின்றன. அதற்குரிய நிதி சற்று தாமதமாவது குறிப்பிடத்தக்கதாக, மக்கள் பொறுமையாக இருந்து அந்த கொடுப்பனை பெற்றுக்கொள்ளும்படி நாங்கள் கேட்டுக்கொள்கின்றோம். மேலும் தடுப்பூசி நடவடிக்கைகளை பொறுத்தவரையிலே தற்பொழுது 50,000 தடுப்பூசிகளிலே சுமார் 49,439 தடுப்பூசிகள் நேற்றைய தினம் முழுமையாக வழங்கப்பட்டு விட்டது. அதே நேரத்திலே 500 தடுப்பூசிகள் அளவில் ஒவ்வாமை உள்ளவர்களுக்காக ஒதுக்கீடு செய்யப்பட்டு, அது தற்பொழுது 4 பிரதான பிரிவுகள் டிவிஷனல் ஹாஸ்பிட்டலுக்கு, அதாவது பிரிவு வைத்தியசாலைகளுக்கு, பிரதேச வைத்தியசாலைகளுக்கும், அதே நேரத்தில் போதனா வைத்தியசாலைக்கும் ஒதுக்கீடு செய்யப்பட்டு இன்று அந்த தடுப்பூசிகள் வழங்கப்பட்டு வருகின்றன. ஆகவே யாழ்ப்பாண மாவட்டத்திலே தற்பொழுது இந்த கொரோனா தொற்று நிலைமை இந்த நிலைமையில் காணப்படுகின்ற போது இந்த பயண தடையும் தற்பொழுது அமுலில் உள்ளது. நாங்கள் எங்களுக்கு கிடைத்திருக்கின்ற முறைப்பாடுகளின்படி சில வீதிகளிலே மக்கள் அதிகமாக நடமாடுவதாக எங்களுக்கு அறிவித்தல் கிடைத்திருக்கின்றது. ஏனென்றால் நாங்கள் இவற்றை 24 மணி நேரமும் போலீசாரை வைத்து கண்காணிக்க முடியாது. ஆகவே பொதுமக்கள் தங்களை உணர்ந்து அனாவசிய நடமாட்டங்களை அனாவசியமாக வெளியில் செல்வதை தவிர்த்து அவர்கள் இந்த நிலைமையை அனுசரித்து நடந்து கொள்ள வேண்டும். ஆகவே இந்த பொதுமக்களை அசௌகரியத்துக்கு உள்ளாக்காதவாறு மேலும் தொற்றை ஏற்படுத்தாது அவர்கள் அந்த பயணக்கட்டுப்பாட்டை அனுசரித்து நடந்து கொள்ள வேண்டும். மேலும் பொதுமக்கள் அவர்களுக்குரிய தேவைகளை பூர்த்தி செய்வதற்குரிய நடமாடும் விற்பனை நிலையங்கள் மற்றும் ஏனைய வசதிகள் கிராம பகுதிகளிலும் பிரதேச பகுதிகளிலும் ஏற்படுத்தப்பட்டிருக்கின்றன. மிக மிக அத்தியாவசிய சேவைகளுக்கு மாத்திரம் அந்த அனுமதி வழங்கப்படுகின்றது. தற்பொழுது மிக மட்டுப்படுத்தப்பட்ட அளவிலே இந்த அனுமதி வழங்கப்படுவது குறிப்பிடத்தக்கது. ஆகவே சில தளர்வுகளை மக்கள் துஷ்பிரயோகம் செய்யாமல் இந்த நிலைமையை அனுசரித்து முகக்கவசம் பாவித்து சுகாதார வழிமுறைகளை பின்பற்றி நடந்து கொள்ள வேண்டும் என்று நான் இந்த சந்தர்ப்பத்திலே கேட்டுக்கொள்கின்றேன்.